சிறுகீரை பெயர் தான் பார்த்தீங்கன்னா சிறுகீரை. ஆனால் இதில் இருக்கக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. தண்டுகள் பெரிதாகவும் இலைகள் வந்து சின்னதாகவும் இருக்கும். சுமார் 10 சென்டிமீட்டர் உயரம் வளர்ந்தவுடன் அதை பறித்து சமைத்து சாப்பிடும் பொழுது முழுமையான பலன்களை பெற முடியும். முளைக்கீரை போலவே சிறுகீரையின் இலைகள் தண்டுகளையும் விதைகளையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். சிறுகீரையை வீட்டுத் தோட்டத்திலும் தொட்டிகளிலும் மிக எளிதாக வந்து வளர்க்க முடியும். சிறுகீரையில் உள்ள சத்துக்கள் மற்றும் நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். சத்துக்கள் புரதச்சத்து, பாஸ்பரஸ், நார்ச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம், தாது உப்புக்கள் அதிக அளவில் வந்து சிறுகீரையில் இருக்குது. இரும்புச்சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால இந்த கீரையை வந்து நம்ம தினமும் சாப்பிடும் பொழுது இரத்தத்தை வந்து பெருக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்களை நம்ம அடைய முடியும். குழந்தைகளின் வளர்ச்சிக்கு நல்லது, வாத நோய்களை நீக்குகிறது, கல் ஈரலுக்கு நல்லது, சிறுநீரக நோய்களை குணப்படுத்தக்கூடியது, கண் நோய்களுக்கு சிறுகீரை கண்கண்ட மருந்தாக அமைகிறது, உடல் எரிச்சல், வாயு தொல்லை, அஜீரண கோளாறு குணப்படுத்தக்கூடியது, குடலின் பலத்தை அதிகரிக்கிறது, மலச்சிக்கலை போக்குகிறது, பசியை தூண்டக்கூடியது இந்த சிறுகீரை. நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் சர்க்கரை நோயாளிகள் இதை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது சர்க்கரையின் அளவை வந்து கட்டுப்படுத்த முடியும். சிறுகீரையை தினமும் உணவில் சாப்பிட்டு வந்தால் பல நன்மைகளை பெற முடியும்.